वालिबर्गले पावंगलिल महा कोडिमयानदु அந்த உள்ளத்தில் எழப்படக்கூடிய பாவத்திலும் கூட பெருமை மிக மோசமானது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். பெருமக்கள் சகைக்குரியவர்களே, அதன் தொடர்ச்சியாக நம்முடைய உள்ளம் சீராகுவதற்கு சில பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்மிடத்திலிருந்து பெருமை அகல்வதற்கு, பொறாமை அகல்வதற்கு, அதேபோன்று குரோதங்கள், வஞ்சக தன்மைகள் இவை அனைத்தும் அகல்வதற்கு சில முயற்சிகளை செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அடைய சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் பிரதானமாக இரண்டு விஷயங்களை சொல்வார்கள். ஒன்று, ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம். நல்ல குணம் ஏற்படுவதற்கிறது இவை எல்லா கெட்ட குணத்தையும் அகற்றிவிடும். இரண்டாவது, வத்தகவுல்லாஹ், இறையச்சம் ஏற்படுவது. யாரிடத்தில் இறையச்சம் ஏற்பட்டு விட்டதோ பெருமை, பொறாமை, போட்டி, குரோதம், வஞ்சகம் போன்ற எல்லா தீய குணங்களும் அகன்றுவிடும். அதே போன்று நல்ல குணங்கள், நற்குணங்களை மேற்கொள்ள மேற்கொள்ள தீய செயல்கள் அகன்றுவிடும் என்பதாக நாயகம் சொல்லுவார்கள். பெருமக்களே, நாளை மீசானிலே இந்த இரண்டும் தான் நம்முடைய நன்மைகளை கணக்க செய்யக்கூடிய செயல் என்பதாக நாயகம் சொல்லுவார்கள். நற்பண்புகள் வர நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். பெருமக்களே, ஒரு உருது அரபி கவிஞர் சொல்லுவார், ஓ யா காரிமல் ஜிஸ்ம், ஓ உடலுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய, உடலுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதனே, உடலை அலங்காரம் செய்யக்கூடிய மனிதனே, முடி இப்படி இருக்க வேண்டும், கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு இப்படி தாடி வைக்க வேண்டும், இப்படி மீசையை கத்தரிக்க வேண்டும் என்று உடலுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதனே, நீ தோல்வியில் வெற்றி காண ஆசைப்படுகிறாய், நீ தோல்வியில் வெற்றி காண ஆசைப்படுகிறாய், இந்த உடலுக்கு பணிவிடை செய்வது இருக்கிறது, நீ மரணத்திற்கு பின்னால் உன்னை கொண்டு போய் மண்ணில் வைத்தவுடன் இந்த உடல் அழுகிவிடும், நாசமாகிவிடும், எனவே நிச்சயமாக தோல்வியில் வெற்றி காண முடியாது, எனவே உன்னை உலக மாந்தர்கள், உலக மனிதர்கள் மக்களில் வாழக்கூடிய, மறுமையில் வாழக்கூடிய உடைய வாழ்க்கை செழிப்பாக வேண்டும் என்றால் உனது உள்ளத்தை சரி செய்து கொள் என்பதாக அந்த அரபி கவிஞர் சொல்லுவார். ஆக பெருமக்களே, நாம் நம் உள்ளத்தை சரி செய்வது மகா சிறந்தது. உள்ளத்தை சரி செய்வதிலே பிரதானமான செயல் என்னவென்றால், எந்த ஒரு உண்மையை பற்றியும் நம் உள்ளத்தில் எந்த ஒரு தீய எண்ணமும் இருக்கக்கூடாது. பெருமக்கள் முக்மீனை பார்த்தால் நாம் நல்ல பார்வையில் பார்க்க வேண்டும். அடிக்கடி சொல்வதுண்டு, முக்மீனை பார்க்கும் போது இவர் சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு பார்க்க வேண்டும். பெருமக்களே, அவர் எத்தனைய பாவையாக இருந்தாலும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹ் வெளிக்காட்டி விட்டார், என்னுடைய பாவங்கள் உங்களுக்கு தெரிகிறது, உங்களுடைய பாவங்கள் எனக்கு தெரிகிறது என்றால் நான் உங்களையோ நீங்கள் என்னையோ மதிப்போமா? பெருமக்களே, என்னுடைய பாவங்கள் பகிரங்கமாக உங்களுக்கு தெரிந்து விட்டார், அல்லாஹ் காட்டி விட்டார், நீங்கள் என்னை ஒருபோதும் மதிக்க மாட்டீர்கள் தானே. அதே போன்று உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் நினைவு காட்டி விட்டார். பெருமக்களே, அல்லாஹ் பாவங்களை மறைக்க நினைக்கிறான், மன்னிக்க நினைக்கிறான். எனவே நாம் மனிதர்களை பார்க்கும் பொழுது, குறிப்பாக முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய பார்வை இவர் குடிகாரர், இவர் பொய்யர், இவர் வட்டி வாங்குபவர், இவர் விபச்சாரம் செய்யக்கூடியவர் என்ற சிந்தனை இல்லாமல் இவர் சொர்க்கவாசி என்று பார்க்கிறார். சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர், சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர். நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவார், நாயகமே எந்த காலத்தில் பெருமா அனுப்பப்பட்டார்கள் பெருமக்கள், ஐயாமுல் ஜாஹிலியா, பெண் குழந்தை பிறந்தால் குடிதோடி புதைக்கக்கூடிய காலம் அவர் காலத்தில் இறக்கப்பட்டார்கள். அவர்கள் மனிதர்கள் அல்ல, மிருகங்களை விட கேடுகட்டவர்கள். கிதாபிலே வருகிறது, மிருகங்களை இவர்களை பார்த்து மிருகங்கள் என்று சொன்னால் மிருகங்கள் கோபித்துக் கொள்ளுமா? அந்த அளவுக்கு மோசமான மனிதர்களுடைய மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் நாயகம் இறக்கப்பட்டு அவர்களை போன்று மனிதர்களுடன் வரமாட்டார்கள், வர முடியாது என்று சொல்லும் அளவுக்கு நாயகம் மாற்றி காட்டினார்கள். பெருமக்களே, அப்படிப்பட்ட ஐயாமுல் ஜாஹிலியா இறக்கப்பட்டு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள்.
அவருடைய உள்ளத்தை சரி செய்தார்கள். உள்ளத்திலே கூடிய எல்லா கசல்களையும் நீக்கினார்கள். கடைசியில் சஹாபாக்கள் எப்படி மாறினார்கள் என்றால், இந்த சஹாபாக்களை போன்று கியாமத் வரை மனிதர்களே இல்லை. இன்னும் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் ஆழமாக டீப்பாக சென்றால், நபிமார்களுக்கு பிறகு இவ்வுலகில் சிறந்த மக்கள் சஹாபாக்கள். நபிமார்களுக்கு பிறகு, ரசூலுல்லாஹிக்கு பிறகு இவ்வுலகில் சிறந்த மக்கள், சிறந்த மனிதர்கள் சஹாபாக்கள். ஏன்? அவள் உள்ளத்தில் மிக தூய்மை இருந்தது. அவர்கள் உள்ளத்தில் கூட சலாம் வார்த்தையால் சொல்லுவார்கள், உள்ளத்தில் எழுவார்கள் இவர் சொர்க்கவாசி என்பதா. நாம் சலாம் வாயினால் சொல்கிறோம், வாயினால் சலாம் சொல்கிறோம், ஆனால் உள்ளத்தில் நினைக்கிறோம் இவர் அழிய வேண்டும் என்பதற்காக. தந்தைக்கோ, தாய்க்கோ, சகோதரர்களுக்கோ, நண்பனுக்கோ, அல்லது சகோதரிக்கோ, உறவினர்களுக்கோ நம்முடைய சலாம் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் நினைக்கிறோம் இவன் அழிய வேண்டும், இவன் நாசமாக வேண்டும் என்று. சகாபாக்கள் அப்படி அல்ல. நாயகம் அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. நாயகம் பார்த்து சொன்னது, நீங்கள் முஸ்லீம்களை சொர்க்கவாசிகள் என்று பாருங்கள். பெருமக்களை இந்த குணம் நமக்கு இல்லைதானே? பெருமக்களே, நாம் இந்த குணம் இருக்கிறது மிக சிறந்த ஒரு சுண்ணத்தாக நாயகம் சொல்லிக் கொடுப்பார்கள். நீங்கள் யாரை பார்த்தாலும் நல்ல மனிதர், நல்ல முஸ்லீம் என்று பாருங்கள். அது என்னுடைய சுண்ணத் என்பதாக நாயகம் சொல்லித் தருவார். பெருமக்களை எப்படி கழிவறைக்கு சொல்லும் பொழுது இடது காலை எடுத்து வைத்து செல்ல வேண்டும், நாயகத்தினுடைய சுண்ணத்து. வரும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும், நாயகத்தினுடைய சுண்ணத்து. சாப்பிடும் பொழுது ஸ்பீடாக சொல்ல வேண்டும், ஒரு செய்யும் பொழுது ஆக்கள் இருக்கிறது. பள்ளிக்கு உள் வரும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து அல்லாஹும் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்தி போட்டது ஆக்கள் ஓதுவது நாயகத்தின் சுண்ணத்தோ? அது போன்று பிற மனிதர்களை பற்றிய நல்ல குணம் உங்களுடைய உள்ளத்திலே வருவது எனது சுண்ணத் என்பதாக நாயகம் சொல்லிக் கொடுத்தார். இருக்கும் பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அரசே, அரசே, காலையிலோ மாலையிலோ, காலையிலோ மாலையிலோ, ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் உன் உள்ளத்தில் யாரை பற்றியும் எந்த தீய குணத்தையும் நினைத்து விடாது, யாரை பற்றியும் ஒரு கெட்ட சிந்தனையை கொண்டு வந்து விடாது. அப்படி எல்லோரை பற்றியும் காலையிலும் மாலையிலும் நல்ல சிந்தனை வைப்பது இருக்கிறது, நீ என்னை பின்பற்றியதற்கு சமமாக இருக்கும், சமமான செய்கிறது, என்னுடைய சுண்ணத்தது. யார் என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றுகிறாரோ, என்னை நேசித்தவரை போன்று, யார் என்னை நேசித்து விட்டாரோ நாளை வறுமையில் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக நாயகம் ஹரீஸ் நாயகம் சொன்ன ஹரீஸை சரி அரசியல்வாக அறிவிக்கிறார்கள். பெருமக்களே, ஒவ்வொரு நாள் காலையில் எழும் பொழுதும் இரவில் உறங்கும் பொழுதும் நாம் நமக்கு இந்த சிந்தனை வேண்டும், நாம் இன்று யாரிடத்திலே சண்டையிட்டோம் என்பதா. நமது பிள்ளைகளுக்கு பழகி கொடுக்க வேண்டும், நீ யாரோ யாரெல்லாம் பழகிறாயோ எல்லோரையும் நல்ல மனிதர்கள், நல்ல முஸ்லீம்கள் என்று பார்ப்பதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நாயகத்தினுடைய சுண்ணத் இது. அதே போன்று பெருமக்களே, காலையிலும் மாலையிலும், காலை எழுந்தவுடனும் இரவு உறக்கும் பொழுதும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், இன்று காலையில் எழுந்தவுடன் இன்று நான் யாரை பற்றியும் கெட்ட சிந்தனையே எனக்கு ஏற்படாது, கெட்ட எண்ணமே ஏற்படாது. இரவில் படுக்கும் பொழுது இன்று யாரை பற்றியாவது கெட்ட சிந்தனையோடு படுத்திருந்தால் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு உறங்க வேண்டும். நாயகத்தினுடைய ஹதீஸ் இது. பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு திங்கள் என்றும் ஒவ்வொரு வியாழன் என்றும் நம்முடைய அமல்கள், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் தவறு செய்திருந்தால். இரண்டு விஷயங்களை தவிர, ஒன்று ஷிர்க் வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ் அதை ஒருபோதும் மன்னிப்பதே கிடையாது. இறை வசனங்கள் இருக்கிறது நிறைய, நாயகம் சொன்ன ஹதீஸ் இது. அதே போன்று இரு முஸ்லிம்கள் தனக்கு மத்தியிலே மன குரோதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த செயல்கள் எல்லாம் எழுந்ததை காட்டப்படும் பொழுது அந்த இரு முஸ்லீம்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்தே பார்ப்பதில்லை. இதுவரை அவர்கள் சமரசமாகும் வரை இந்த செயல் இருக்கிறது. முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கும் மத்தியிலே சண்டை ஏற்படுவது, சண்டை போட்டுக் கொள்வது, குரோத மனப்பான்மை நம்முடைய எல்லா அமல்களையும் மதித்து விடும். நாயகம் சொன்ன ஹரீஸ். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அந்த பாவத்தை ஷிர்கோடு கொண்டு போய் சேர்க்கிறான். ஷிர்கை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதே போல நாயகம் சொன்னார்கள், இரு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டு வாழ்வது ஷிர்கு சமமானது, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதாக நாயகம் சொன்னார்கள். பெருமக்களே, நம்முடைய பல வேலைகளை விட்டுவிட்டு நாம் ஜும்மாவுக்கு வருகிறோம். எதற்காக? அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காக வேண்டி. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நமக்கு பங்கம் விளைவித்ததற்கு, நமக்கு தவறுத்துறையை நாம் மன்னிக்க வேண்டும். அல்லது நாம் யாருக்காவது தவறு செய்திருந்தால் அவரது மன்னிப்பு கேட்காத வரை அல்லாஹ் நம்மை
மன்னிக்க மாட்டான் நாயகம் சொன்னார்கள் உங்களுடைய குரோதங்கள் உங்களுடைய மனோ அந்த கசப்புகள் நீங்காத வரை அல்லாஹ் உங்களுடைய அமல்களை அமல்களை ஏறெடுத்தே பார்க்க மாட்டான் ஹதீஸ் பெருமக்களே சபைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் அதே போன்று நாயகம் சொன்னார்கள் இரு முஸ்லிம்கள் சண்டையிட்டு இருக்கிறார்கள் அந்த இரு முஸ்லிம்களை இணைப்பதற்காக வேண்டி ஒருவர் சிரமப்படுகிறார் ஒருவர் மேற்கொள்கிறார் என்றால் அவருடைய எல்லா உலக தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் நாயகம் சொன்னார்கள் அடுத்து அதே போன்று அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை உரிமையோடு நம்மை அல்லாஹ் கொடுக்கிறான் இது முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமரசம் பேச முன் வந்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் சக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிந்திருக்கிற இரு முஸ்லிம்களை ஒன்று சேர்க்க பாடுபடக்கூடியவர் எத்தனை வார்த்தைகள் பேசுகிறாரோ அத்தனை அடிமைகளை உரிமையோடு நம்மை அல்லாஹ் வழங்குகிறான் அதே போன்று இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொன்னார்கள் யார் இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுத்துகிறார்களோ அவர் இந்த தீனை அழிக்கிறார் என்பதாக நாயகம் சொன்னார் இரு முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமரசம் ஏற்படுத்தி வைப்பது அவருடைய அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் ஒரு அடிமையை உண்மையுடன் அல்லாஹ் வழங்குகிறான் அதே போன்று இரு முஸ்லிம்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுத்துவது அவர் தீனை அழிக்கிறார் என்பதாக நாயகம் சொன்னார் பெருமக்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்று நம்மிடத்தில் என்ன செயல் இருக்கிறது நாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சண்டையை சேர்த்து விடுகிறோமா அல்லது இதுதான் சந்தர்ப்பம் என்று பிரித்து விடுகிறோமா என்றாக சிந்திக்க வேண்டும் மாமியாருக்கும் மனைவிக்கும் மத்தியில் சண்டை ஏற்பட்டால் நாம் சேர்த்து விடுகிறோமா பிரித்து விடுகிறோமா நம் உடன் பிறந்த சகோதரனுக்கும் நமது பெற்றோருக்கும் மத்தியில் சண்டை ஏற்பட்டால் சேர்த்து விடுகிறோமா பிரித்து விடுகிறோமா நாயகம் சொன்னார்கள் சேர்த்து விட்டால் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடிமையை உரிமையிட்ட நன்மை பிரித்து விட்டால் நீதான் தீனை அழித்த கொடும்பாவை என்பதாக நாயகம் சொன்னார்கள் பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும் ஆக நம்முடைய உள்ளத்தில் பிற முஸ்லிமை பற்றி நல்லவ எண்ணம் வைப்பது மகா சிறந்த அமல் நாயகம் ஹதீஸில் சொல்லுவார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் தோழர்களே தொழுகையை விட ஃபர்தான தொழுகையை விட நோன்பை விட ஜக்காத்தை விட சிறந்த அமல் ஒன்றை சொல்லித் தரட்டுமா என்பதாக நாயகம் கேட்டுவிட்டு நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள் பிரிந்து சென்று விட்ட இரண்டு முஸ்லிம்களை ஒன்று சேர்ப்பது இவை அனைத்தையும் விட மகா சிறந்த அமல் நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இவை அனைத்தையும் விட பிரிந்து சென்ற இரு முஸ்லிம்களை ஒன்று சேர்ப்பது பெருமக்களை ஒற்றுமை ஏற்படுத்துவது மிக பிரதான அமல் அதே போன்று ஃபசாத் ஏற்படுத்துவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இக்காலம் முழுக்க சஜ்தாவிலே இருந்து கொண்டு இரு முஸ்லிம்களை பிரிக்கக்கூடிய வேலையை பார்த்தால் உங்களுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் நாயகம் ஹதீஸை இப்படி முடிப்பார்கள் உன்னை சொர்க்கத்தை விட்டு பிரித்து விடுவான் நீ சொர்க்கத்துக்கு செல்லவே முடியாது என்றால் நீ தீனை அழித்த கொடுப்பாவை என்பதாக நாயகம் சொல்லுவார் பெருமக்களே பதருடைய இரவு லைலத்துல் பதருடைய இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முடிந்த பிறகு மறுநாள் காலையில் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாயகம் கேட்டார்கள் நேற்று இரவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் சைதுனா ஜிப்ரஹீல் சொல்லுவார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் நான்கு பிரிவினர்களை தவிர ஒன்று அந்த இரவிலும் கூட மதுவை தனக்கு ஹலாலாக்கி கொண்டவர் மது விரும்பி மது குடிக்கக்கூடியவர் இரண்டாவது பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவர் மூன்றாவது உறவுகளை முடித்து வாழ்பவர் நான்காவது இரண்டு முஸ்லீம்களை பிரித்து விடுபவர் இரண்டு முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சண்டை ஊட்டி விடுபவர் இவரை கதிரை இரவு போன்ற புனிதமான இரவில் கூட அல்லாஹ் ஒன்று சேர்க்க மாட்டான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்கள் பெருமக்களே ஒரு உருது கவிஞர் ஒருவர் சொல்லுவார் உலகில் பழகிக்கப்பட்ட எல்லோருமே குறையுள்ளவர்கள் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் எல்லோருமே குறையுள்ள மக்கள் உலகில் குறை இல்லாதவன் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் குறையை விட்டு அப்புறமானவன் அப்புறப்படுத்தப்பட்டவன் மற்ற எல்லா படைப்புகளும் குறையுள்ளவர்கள் எனவே எல்லோருடைய குறைகளையும் பார்க்காமல் உங்களுடைய குறைகளையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செய்து செய்து கொள்ளுங்கள் பெருமக்களே நாயகம் சில அற்புதமான சம்பவங்களின் மூலம் நமக்கு சில விஷயங்களை விளக்குவார்கள் நமக்கு தெரியும் தான் இவ்வுலகிலே நபிமார்களுக்கு பிறகு சிறந்த மக்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்களும்
நபிமார்களுக்கும் பிறகு மகா சிறந்த இரு மனிதர்கள். ஒரு நாள் இந்த இருவருக்கு மத்தியிலே மரக்கசப்பு வாக்குவாதம் ஏற்பட்டது. சித்தியப்பு அக்பர் ரலி அல்லாஹு தாலா என்பவர்கள் சரி நான் உமரை திட்டி விடுகிறார் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். அந்த வார்த்தையை சரி உமர் ரலி அல்லாஹு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. புகாரி பதிவான ஹதீஸ் இது. சரி நான் உமரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோபித்துக் கொண்டு எழுந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். சிறிது நேரம் கழித்தது சித்தியப்பல் அக்பருக்கு மன வருத்தம் ஏற்பட்டது. நாம் இப்படி பேசியிருக்க கூடாது என்று சொல்லி சைனா உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய இல்லத்துக்கு நோக்கி பயணிக்கிறார்கள். சைனா உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சித்தியப்பல் அக்பர் வருவதை பார்த்து விட்ட பிறகு கதவை அடைத்துக் கொள்கிறார்கள். இந்த விஷயம் இந்த செயல் சித்தியப்பல் அக்பருடைய உள்ளத்தை பாதிப்பேற்படுத்தும். நேராக நாயகத்தினுடைய மஜ்லிஸுக்கு செல்கிறார். மஜ்லிஸுக்கு வருவதற்கு முன்பே நாயகம் சொல்லிவிட்டார்கள், சித்தியத்து நாயகம் காலத்திலோ சண்டையிட்டு வருகிறார் என்பதாக நாயகம் சொல்லிவிட்டார்கள். வந்த சித்தியப்பல் அக்பர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் மௌனமாக அமர்ந்தார்கள். உடனே சிறிது நேரத்தில் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு சித்தியப்பல் அக்பர் வந்து நாம் விரட்டி விட்டு விட்டோமே என்பதாக சொல்லி நாயகத்துடைய மஜ்லிஸுக்கு ஓடி வருகிறார். வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னார். என்ன சொல்கிறார் யார் ரசூலுல்லா, சித்தீக்குல் அக்பர் அக்பரின் என்னுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது நான் கதவுகளை மூடிவிட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். சித்தீக்குல் அக்பர் சொன்னார்கள், யார் ரசூலுல்லா, அது அவர் மீது தவறே இல்லை, நான் தான் தவறாக பேசிவிட்டேன், நான் தான் திட்டிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக இருவரும் வாதங்களை வைத்தார்கள். ஒருவர் அவன் மீது குற்றம் இல்லை, என் மீது தான் குற்றம் என்று சொல்கிறார். இன்னொருவர் அவன் மீது தவறு இல்லை, என் மீது குற்றம் என்று சொல்கிறார். நாயகம் பொறுமையாக கேட்டுவிட்டு உலக மாந்தர்களுக்கு பாடம் கற்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் சொன்ன ஒரே வார்த்தை, எந்த பதிலும் பேசவில்லை. பெருமானார் சொன்னார்கள், இவ்வுலகமே என்னை பொய்யாக்கிய போது, இவ்வுலகமே என்னை பொய்யர் என்று சொன்ன பொழுது, இவ்வுலகமே என்னை சூனியக்காரன் என்று சொன்ன பொழுது, இவ்வுலகமே என்னை கவிஞர் என்று சொன்ன பொழுது, பைத்தியக்காரன் என்று சொன்ன பொழுது விளக்கம் தருவார்கள். சூசகமாக உமருக்கு நாயகம் உணர்த்தினார்கள். உமரின் மூலம் உலகம் மாதிரி நாயகம் உணர்த்துகிறார்கள். நம்மிடத்தில் யாராவது தவறு அழைத்து விட்டால், நமக்கு யாராவது தவறு செய்து விட்டால், கெடு செய்து விட்டால், அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த வாழ்க்கையில் நமக்காக வேண்டி வாழ்ந்திருப்பாரு, அவர் நமக்கு ஏதாவது உபகாரம் செய்திருப்பாரு, நமக்கு ஏதாவது நன்மை செய்திருப்பாரு. அந்த நன்மையை பார்த்து தீமையை விட்டு விடுங்கள். பிரபுக்களை போய் நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்மை பெற்றெடுக்க நமது தாய் 10 மாசம் சுமந்தால் தானே, பெரும் உபகாரம் தானே. உலகத்தின் தாயை போன்ற உபகாரம் செய்தது யார்? நாம் இந்நிலையில் நிற்பதற்கு தந்தை ஒரு காரணமா இல்லையா? நமக்கு தாய், தந்தை, பெற்றோர்கள், உறவினர்கள், ஒரு சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோருமே உபகாரம் செய்தவர்கள் தானே. இவ்வுலகத்தில் மனிதனால் தனித்து வாழவே முடியாது, பிறக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தாய்க்கு வயதான பிறகு, தந்தைக்கு வயதான பிறகு உபகாரத்தை மன்னித்து விட்டு அவரை திட்டுகிறோமே பெருமக்களே, இயேசுகிறோமே பெருமக்களே, யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? நாம் ஏறி வந்த படிக்கட்டை எட்டு வைத்து விட்டு, ஏறி வந்த படிக்கட்டை எட்டு மிதித்து விட்டு அவரை திட்டுவது என்ன விதத்தில் நியாயம் பெருமக்களே? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சொர்க்கவாசி என்ற உயர்ந்த கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டுமே ஒழிய, யாரின் மூலம் எதற்காக வேண்டி, யாரின் மூலம் நான் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன், இவர் எனக்காக வேண்டி என்னவெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டுமே ஒழிய, பெருமக்களை இன்று ஏதாவது தவறு விட்டால் அவருடைய தவறை மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஊராக சொல்கிறோமா இல்லையா? சொல்லாத மனிதர் இருக்கிறார்களா இல்லையா? பெருமக்களை நம்முடைய பெற்றோர்களை பற்றி, நண்பர்களை பற்றி, உறவினர்களை பற்றி, உற்றார்களை பற்றி எத்தனை குறைகள் பேசுகிறோம். நாயகம் சொன்னார்கள், இந்த குறைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள், அவர்களுடைய நிறைகளை நீங்கள் பேசுங்கள், நிறைகளை பாருங்கள். பெருமக்களே, சித்தீக்குல் அக்பர் பெருமாள் ஆட்சி காலம் அது. உம்முடைய ஆட்சி காலத்திலே ஒரு சஹாபி வந்து சில அவங்களிடத்தில் சொல்லுவார்கள், உமரே அமீர் முஃமினீனே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஐயாமுல் ஜாஹிலியாவில் பெண் குழந்தை பிறந்தால்
உயிரோடு புதைப்பது வழக்கம். அப்படி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நான் உயிரோடு புதைப்பதற்காக குழியை நோண்டி எனது மகளை இறக்கி விட்டேன். எனது மனைவியும் எனது உறவினர்களும் கேட்டுக்கொள்வதற்காக வேண்டி இறக்கிய மகளின் மீது மண்ணை போட்டு விட்டு அவளை தூக்கிவிட்டேன். பிறகு நானும் என் மகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். என் மகள் அவருடைய மனோ இச்சையின் காரணமாக, இருவருமே சஹாபி பெருமக்களை சிந்திக்க வேண்டும், எனது மகள் அவருடைய மனோ இச்சையின் காரணமாக விபச்சாரம் செய்து விட்டார். பெருமக்களே, சஹாபாக்களுடைய தவறு நமக்கு பாடம். அவர்கள் தவறு செய்தார்கள் என்று சொல்ல பிழைக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவறு செய்ய வைத்து நமக்கு பாடம் கற்பிக்கிறான். எனது மகள் விபச்சாரம் செய்து விட்டார், அவருக்கு நாயகம் ஹத்தடித்தார்கள், விபச்சார தண்டனை கொடுத்து விட்டார்கள். அந்த தண்டனையை ஏற்றும் பிறகும் கூட அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் பல முறை அவள் தன்னை நோய்வாய்ப்படுத்திக் கொண்டாள், தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்திக் கொண்டாள், உடலை காயப்படுத்திக் கொண்டாள். எனக்கு இந்த ஹத்து போதாது, இந்த தண்டனை போதாது என்பதாக சொல்லி தன்னுடைய உடலை காயப்படுத்திக் கொண்டாள். எந்த அளவுக்கு என்றால் தற்கொலை கூட செய்ய முயற்சி செய்தார். நாங்கள் பல முறை காப்பாற்றினோம், பிறகு தௌபா செய்து திருந்தி விட்டார். இப்போது என் மகளை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி சில வரங்கள் வருகிறது. அமீர் முஃமினியே, நான் உங்களிடத்திலே கேட்க வருவது என்னவென்றால், இப்போது வரக்கூடிய மாப்பிள்ளையிடத்திலே என் மகளுடைய விசாரத்தை சொல்ல வேண்டுமா, சொல்லக்கூடாதா, சொல்ல வேண்டுமா, மறைக்க வேண்டுமா? சேனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதில், சேனா உமர் சொன்னார்களாம், அல்லாஹும் மகளை மகனுடைய குற்றத்தை மன்னித்து விட்டு மறைத்து வைத்திருக்க உனக்கு பகிரங்கம் விட்டு மேடையிட்டு சொல்வதற்கு யார் அனுமதி கொடுத்தது? ஒரு கால் நீ சொன்னால் மதினா உள்ள மக்கள் எல்லாம் எப்போது ஒன்று கூடுவார்களோ அந்த இடத்தில் வந்து உன்னை கொலை செய்வேன், உனக்கு தண்டனை கொடுப்பேன். பிறகு சொன்னார்கள், அவருடைய குற்றத்தை மன்னித்து அல்லாஹ்வே மன்னித்து விட்டான், நீங்கள் மறைத்து ஒரு பத்தினியை எப்படி நிக்காஹ் செய்து கொடுப்பீர்களோ அப்படி நிக்காஹ் செய்து கொடுங்க என்பதாக சொல்லி காட்டினார்கள். பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருமானார் சையிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, சையிதுனா ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் மறைத்து ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு ஒரு பெண்மணி இருப்பால், அந்த பெண்மணி இடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை வாங்கி வாருங்கள் என்பதாக அனுப்புகிறார்கள். சேனா அலியும் சேனா சுபைரும் சென்றார்கள். அந்த பெண்ணிடத்திலே சொன்ன இடத்திற்கு சென்று பெண்ணை பார்த்து பெண்ணிடத்திலே கடிதம் கேட்கிறார்கள். அந்த பெண் எனக்கு எந்த கடிதமும் இல்லை என்பதாக மறுக்கிற ஆபத்திலே சேனா அலி சொன்னார்கள், எங்கள் நாயகத்தினுடைய வாயிலிருந்து ஒருபோதும் பொய் வராது. ஹதீஸ் இப்படி வருகிறது, ஒருபோதும் பொய் வராது, நீ கடிதத்தை மறைத்து வைத்திருக்கிறாய், கடிதத்தை குடு என்பதாக கேட்டார்கள். தன்னுடைய தலைமுடிக்குள் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து பெண்மணி கொடுத்தார். அந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு நாயகத்திலே கொடுக்கிறார்கள். சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தை பிரித்து படித்தால், பெருமக்களை அந்த கடிதத்தை எழுதியது ஒரு பத்ர் சஹாபி, பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. என்ன எழுதியிருக்கிறார்? மதீனாவினுடைய ரகசியங்களை முஷ்ரிகளுக்கு எடுத்து சொல்கிறார். மதீனாவில் போட்ட திட்டங்களை முஷ்ரிகங்களுக்கு, மக்களுக்கு, குஃபார்களுக்கு எழுதியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம், எந்த பத்ரியே இப்படி செய்து விட்டீர்களே என்பதாக கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ், நான் முஷ்ரிக்கோ முனாஃபிக்கோ அல்ல, மக்காவில் எனது உறவினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த கடிதத்தின் மூலம் அவளுக்கு ஹிதாயத் ஏற்படும் என்ற எண்ணம் ஏற்பட்டுதான் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்தேன், அல்லது நான் தாக்க போகும் பொழுது அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த விஷயங்களை எழுதினேன் என்பதாக சொல்கிறார். சஹாபாக்கள் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாளை உருவி கொண்டிருந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த நயவந்தனுடைய தலையை வாங்கிவிடுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், இவர் பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபி, இவர் ஒரு பத்ரி, பத்ர் போரில் கலந்து கொண்டவர். அல்லாஹ் வழி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது, பத்ர் போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ்வே மன்னித்த பிறகு நாமே தண்டிக்க வேண்டும், விட்டுவிடுங்க ஒரு முறை என்பதாக நாயகம் சொன்னார்கள். பெருமக்களே, ஹதீஸுகள் சொல்லுவார்கள், இந்த பாவம் இருக்கிறது, இந்த செயல், மதினாவினுடைய ரகசிய திட்டங்களை மக்காவிற்கு முஷிகளுக்கு காட்டி கொடுத்துருக்கிறது, இந்த செயல் இருக்கிறது, சஹாபாக்கள் செய்த எல்லா தவறிலும் இதுதான் பெரும்பாவம் என்பதாக ஹதீஸுகள் சொல்லுவார்கள். பெருமக்கள், அத்தகைய பெரும்பாவத்தை நாயகம் ஒன்றுமே இல்லாமல் மறைத்து மன்னித்தார்கள். பெருமக்கள், நம்முடைய உள்ளத்தில் உள்ள இந்த கசதங்கள் நீக்க நீக்க வேண்டும் என்றால், ஒன்று, முதலாவது நாம் நமக்கு தவறு செய்தவரை மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த தவறை மறக்க வேண்டும். மூன்றாவது, அந்த தவறை மறைக்க வேண்டும். பெருமக்களே,
ஒன்று மன்னிப்பது, இரண்டாவது மறைப்பது, மூன்றாவது மறப்பது. இந்த மூன்று குணம் இருக்கிறது. நாயகம் செல்லும் கட்டுக் கொடுத்த குணம். இந்த குணம் நமக்கு எப்போது வரும் என்றால், இந்த குணம் நமக்கு எப்போது வரும் என்றால், பெருமாள் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகையின் வரிகள் இருக்கிறதா, சஃப்புகள், தொழுகையுடைய வரிசைகள், வரிசைகளை சரி செய்தால் உங்களுடைய உள்ளங்களுடைய குரோதங்கள் சரியாகிவிடும். உடைய துணுவியுடைய புகாரிலே ஹதீஸ் பெருமக்களுடைய வார்த்தையில நாயகம் சொன்னார்கள். நாயகத்துடைய ஹதீஸ் இது, புகாரிலே முஸ்லீமிலே திருமதி ஷரீஃபிலே பதிவான ஹதீஸ் இது. உடைய சஃபு துணுவியுடைய வரிசைகளை சரி செய்யும் பொழுது உடைய உள்ளத்தினுடைய கோபங்கள், துரோகங்கள், வஞ்சகங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மூன்று நாட்களுக்கு முன்பாக நமது பள்ளிவாசலில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் இடத்தில் வந்து கேட்டுக்கொண்டார், ஹசரத் நீங்க சஃப சரி செய்ய மாட்டீங்க, நான் ரெண்டாவது சஃப்ல நிக்கிறேன். முதல் சஃப்ல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனிதர்களுக்கு இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே ஒரு நபர் நிற்பது அல்லது ஒரு சிறுவர் நிற்பதை நிற்பதற்கு இடம் இருக்கிறது, நெருங்காமல் இருக்கிறார்கள். என்னுடைய பக்கத்தில் நிற்பவரும் கூட என்னை விட்டு விலகி இருக்கிறார், எனக்கு அச்சம் ஏற்படுகிறது, நான் புதிதான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் என்பதால் இப்படி விலகி நிற்கிறார்களா என்பதால் அச்சம் ஏற்படுகிறார். பெருமக்களே, இமாமுடைய கவுல் என்னவென்றால், இமாமுடைய கவுல், இமாமுடைய சொல், இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்கிறார்கள், துற வைக்கக்கூடிய இமாம் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மஹ்மூமுடைய சஃபை சரி செய்யாமல் தக்பீர் கட்டினால் அந்த தொழுகை கூடாது. இமாம் அஹமதுடைய கூற்று இது. இமாம் மாலிக்குடைய கவுல் எல்லாமே ஹதீஸ் பெருமக்களே என்னுடைய சொல்லல, இமாம் மாலிக் சொல்கிறார்கள், எந்த இமாம் தன்னுடைய மஹ்மூமுடைய சஃபை சரி செய்யாமல் கவனம் இல்லாமல் தொழுகிறாரோ, அந்த தொழுகை துற வைக்கிறாரோ, அந்த தொழுகை குறையாத தொழுகையாக நிறைவேறும். இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு இருவுடைய கூற்று, தொழுகையுடைய சஃபை வரிசையை சரி செய்யாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமக்களை ஏனென்றால் தொழுகையுடைய சஃபுகளிலே வரிசைகளிலே நம்முடைய உள்ளங்கள் ஒன்றுபடக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. நாம் ஒன்றுபடவே இல்லையே, நேராக நெருக்கமாக நில்லுங்கள் என்றால் முறைத்து பார்க்கிறார்கள். என்ன செய்வது? நம்முடைய பள்ளிவாசலில் ஒரு சஃபில் 20 நபர்கள் இருக்க நன்றாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நிற்பதும் 18 நபர்கள் தான். பெருமக்களே, ஒன்று தொழுகை கூடாமல் போய்விடும். தாங்கள் ஒரு நபர் செய்யக்கூடிய காரணத்தினால் என்னுடைய தொழுகையும் சேர்ந்து எல்லோருடைய தொழுகையும் சேர்ந்து பாதிக்கப்படும். எனவே தொழுகையினுடைய சஃபுகள் சரி செய்தால், நேராக தோளோடு தோல் சேர்த்து நின்றால் நம்முடைய உள்ளத்தில் உள்ள பஞ்சகங்கள் நீக்கப்படும், நம்முடைய உள்ளத்தில் உள்ள கோலங்கள் அகன்றுவிடும், பெருமை அகன்றுவிடும், பொறாமை அகன்றுவிடும் என்பதாக நாயகம் சொல்லிக் கொடுத்திருக்க நம் தொழுகையுடைய சஃபை சரி செய்வதே இல்லையே. நீங்க பின்னால பாருங்க, பார்ப்பதே கிடையாது. உங்களுடைய சஃபுகளை சரி செய்யுங்கள், சரி செய்வதே கிடையாது. பெருமக்களே, நம்முடைய உள்ளங்கள் சரி சீராக, உள்ளங்கள் சரியாகக்கூடிய எல்லா கதவுகளை அடைந்து விட்டு நம்முடைய உள்ளத்திலே கெட்ட குணம் கீரவில்லை என்ற எங்கு போய் முட்டிக் கொள்வது? பெருமக்களே, பெருமாசகல்லாம் அப்படின்னு சொல்லுவாள் அடுத்து சொல்லி கொடுத்தார்கள், உடைய குரோதங்கள், பொறாமைகள், பெருமைகள், வஞ்சகங்கள் அகல சூரா இஹ்லாஸை அதிகமாக அதிகமாக ஓதி வாருங்கள். குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமது, லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவுவன் அஹத். அபூ தாவூத் பதிவான ஹதீஸ். உடைய உள்ளங்களில் உள்ள அழுக்குகள் நீங்க சூரா இஹ்லாஸை அதிகமாக ஓதுங்க என்பதாக நாயகம் சொன்னார்கள். பெருமக்களே, நம்முடைய சஃபுகளை சரி செய்வதன் மூலமாகவும், சூரா இஹ்லாஸை அதிகமாக ஓதுவதன் மூலமாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக பிற முஸ்லீமை பார்க்கும் பொழுதே ஒரு சொர்க்கவாசி என்ற சிந்தனையில் பார்க்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய உயர்ந்த எல்லா முஸ்லிம்களையும் சொர்க்கவாசிகள் என்று பார்க்கும் தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நமது பார்வையின் மூலம் உண்மையில் அவர் பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கவாசியாக ஆக்குவானாக. பெருமக்களே, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அவருடைய காலத்து அரசன் தண்டித்தான், அடித்தான். ஒவ்வொரு நாளும் 80 கசேடி அடிக்கிறான். அடிக்கும் போதெல்லாம் சில அஹ்மது பின் ஹம்பல் சொல்லுவார்களாம், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடு, அவருக்கு ஹிதாயத்தை கொடு. எந்த தவறும் செய்யவில்லை, 80 கசேடி வாங்குகிறார். ஒவ்வொரு கசேடியிலும் பிரார்த்திப்பார், யா அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை கொடு, இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. பெருமக்களே, நாமும் நமக்கு அநீதம் இழிந்தவருக்கு இப்படி பிரார்த்திப்போம், யா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடு, அவருடைய பாவத்தை மன்னித்து விடு. நம்மின் துவாவின் மூலம் மக்கள் சொர்க்கவாசிகள் ஆகிவிட்டால் இதை விட வேறு என்ன வேண்டும்? பெருமக்களே, நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய உயர்ந்த உன்னத நறுகுண வாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.